வேதம் சொல்கிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் சொல்லி. தேவனாய் கர்த்தர் நாம் கையிட்டு செய்ததான வேலைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில நாம் கையிட்டு செய்ததான எல்லா வேலையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய கரங்களை ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய கரங்களை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிற ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர் யார் என்று சொன்னால் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேதத்தில் பார்க்கும் பொழுது லாபானுடைய வீட்டிலே யாக்கோப்பு வேலை செய்தார். யாக்கோப்பு வேலை செய்யும் பொழுது தேவனாய் கர்த்தர் யாக்கோப்பினுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார் சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். யாக்கோப்பு லாபானுடைய வீட்டிலே செய்ததான எல்லா காரியத்தையும் எல்லா வேலைகளையும் என் தேவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். லாபான் யாக்கோப்பை வஞ்சித்தார், ஆனாலும் தேவனாய் கர்த்தர் பரலோகத்திலிருந்து யாக்கோப்பை பார்த்த என் தேவனாய் கர்த்தர் யாக்கோப்பை ஆசீர்வதித்தார். யாக்கோப்பு கைட்டு செய்ததான வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாக்கோப்பை லாபானுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உயர்த்தினார். யாக்கோப்புடைய மந்தைக்கும் லாபானுடைய மந்தைக்கும் என் தேவனாய் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினார். யாக்கோப்பை ஆசீர்வதித்த தேவன் இந்த நாள்ல நாம் கையிட்டு செய்தான எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருப்பான்னு சொல்லி. நாம் உண்மையா இருக்கும் பொழுது, உண்மையாய் வேலை செய்யும் பொழுது, உண்மையாய் உழைக்கும் பொழுது கர்த்தர் என்னுடைய வேலையை கர்த்தர் பார்க்கிறார். நான் போக்கு என்னுடைய போக்கையும் என்னுடைய வரத்தையும் கர்த்தர் பார்க்கிறார் என்று சொல்லி நாம் உண்மையும் உத்தமமாய் நாம் வேலை செய்யும் பொழுது, கர்த்தருக்காக நாம் ஜீவிக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருப்பான். யாக்கோப்பை ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன் இந்த நாளில் கூட நம்மையும் ஆசீர்வதித்து உயர்த்த என் தேவனை கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். சேனைகளின் தேவனை கர்த்தாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கு என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கிறாச்சா. எங்களுடைய பிசினஸ், தொழில், வேலை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க, கர்த்தர் எங்களோடு குடிந்து நடத்தி செல்கிறாச்சா. மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதி.